अस्थान स्नेह कारुण्य धर्माधर्म दियाकुलम पार्थम प्रपन्नम उद्दिश्य शास्त्रावतरणम कृतम। इति यमुनाचार्य गीतार्थ संग्रह श्लोकम। गीतை ஏன் பிறந்தது என்பதை அவர் விளக்குகிறார். அஸ்தான ஸ்நேஹ காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். பார்த்தன் பிரபன்னம் பகவானிடத்திலே எனக்கு நல்லது சொல், நான் மயங்கி கிடக்கிறேன்னு வேண்டியவர். அர்ஜுனனுக்கு மயக்கம் ஏற்பட காரணம் மூன்று. எந்திடத்தில் சிநேகத்தை காட்டக்கூடாதோ, எவ்விடத்தில் கருணையை காட்டக்கூடாதோ அங்கு காட்டினான். அதனால் தர்மத்தையே அதர்மம் என்று மயங்கி போனான். இந்த மூன்று குற்றங்களுக்கு தோஷங்களுக்கு ஆளான அர்ஜுனன் அதனால் கலக்கமுற்று எச்சேயஸ்யான் நிஷிதம் ரூஹிதம் மே சிஷ்யத்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் என்று கண்ணன் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டான். எனக்கு எது நல்லதோ அதை சொல், மூன்று விஷயங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றுதான் கீதையே தொடங்கிட்டு. இந்த மூன்று மயக்கத்தை போக்குவதற்காக கண்ணன் கீதை இரண்டாவது அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே மூன்று விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்துகிறான். அசித்து இது, சித்து இவன், பரமாத்மா நான் என்று சித்து அசித்து ஈஸ்வரர்களாகிற மூன்றை பற்றி தெளிவுபடுத்தினான். அசித்து என்பது கண்ணால் காணப்படும் உடல் முதலானவர்களை குறிக்கும். அது அனித்தியம், நித்தியமாக இராது, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழியும். ஆனால் சித்தான ஜீவாத்மாவோ எப்போதும் நித்தியமாக இருக்கிறான். நானான பரமாத்மாவோ இவர்கள் இருவரையும் உடைமையாக கொண்டு எஜமானனாக சேஷியாக சுவாமியாக நான் இருக்கிறேன் என்று கண்ணன் வெளியிட்டான். மூன்று கலக்கங்களிலே தொடங்கிற்று. அதை தெளிவிப்பதற்காக மூன்று தத்துவங்களை பற்றி விளக்கினான் எம்பெருமான். இதெல்லாவற்றையும் நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம்? அடியார்கள் எல்லாரும் எல்லா நாளும் ஆசையோடு சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம், அந்த திருமந்திரத்தே மூன்று சொற்கள் உண்டு. ஓம் நமஹ நாராயணாய, இந்த மூணு சொற்கள்ல தான் எத்தனை அர்த்தங்கள். நமக்கு வேண்டி எல்லாவற்றையும் இம்மூன்றும் கொடுக்கும். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுகுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும், நெழ்விசும் பருளும், அருளொடு பெருநிலம் அளிக்கும், நலம் தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். நமக்கு எல்லா விதமான நலத்தையும் கொடுக்கக்கூடிய திருமந்திரம். எட்டே எழுத்துக்கள் தான், மூன்றே சொற்கள் தான், சொல்லுவதற்கு இரண்டு மூன்று வினாடிகள் கூட பிடிக்காது. ஆனால் அம்மூன்று பதத்துக்குள் எத்தனை பொருட்கள் தான் மறைந்திருக்கின்றன. அந்த மூன்று பதங்களுக்கும் மூலம் அதற்கே வேர் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஓங்கிற பிரணவம். பிரணவத்திலே மூன்று எழுத்துக்கள் உண்டு. எப்படி திருமந்திரத்தில் மூன்று பதங்கள் உண்டோ அதைப்போல் பிரணவத்தின் மூன்று எழுத்துக்கள் அ உ ம என்று மூன்று. அகாரத்தாலே பரமாத்மா சொல்லப்படுகிறான். மா என்னும் எழுத்தால் ஆத்மாக்களான நாம் எல்லாருமே சொல்லப்படுகிறோம். நடுவில் உகாரத்தால் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமியே சொல்லப்படுகிறாள் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அங்கேயும் ஒரு மூன்றெழுத்து தான். அழ்வாரே பாடினார், மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்று மாத்திரை உள்ளழவாங்கி ஓங்கிற பிரணவத்தை மூன்று மாத்திரை பொழுது ஒரு அரை மாத்திரை சேர்த்து மூன்றரை மாத்திரை பொழுதுக்குள்ளே மூச்சை உள்ளெழுத்து சொல்ல வேண்டும் என்று அழ்வார் தெரிவிக்கிறார். ஓமித்யாத்மானம் யுஞ்சீத, ஓம் என்று சொல்லிக்கொண்டு தன் ஆத்மாவை பகவானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேதங்கள் அத்தனையும் கோஷிக்கின்றன. ஆக கலக்கங்களும் மூன்றா இருக்கு. பகவான் தெளிவித்த ஞானமும் சித்து அஜித் ஈஸ்வரர்களை பற்றி மூன்றாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளும் பிரணவத்தோடு கூடின திருமந்திரம் மூன்று பதங்களோட கூடியிருக்கிறது. அதில் இருக்கிற ஓம்காரமாகிற பிரணவத்திலே மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன. இதெல்லாத்தையும் தெரிவிக்கும் ஆழ்வார்களுடைய பாசரங்கள் 4000 பாசரங்களும் சேர்த்து மூன்று 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 என்று எத்தனையோ இடத்தை கொண்டாடி வந்தன. அதே போல் ஓர் மூன்றை சேவிப்பதற்குத்தான் இப்போது நாம் இத்திருத்தலத்துக்கு வந்துள்ளோம். கீதையே எத்தனையோ மூணு சேர்ந்தது தானே, பிரதம சட்கம், மத்தம சட்கம்,
சரம சட்டம் முதல் ஆறு அத்தியாயங்கள், அடுத்த ஆறு அத்தியாயங்கள், கடைசி ஆறு அத்தியாயங்கள் என்ற அந்த இடத்திலையும் மூன்றைத்தான் நாம பார்த்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கேயும் இப்போது நாம் வந்திருக்கக்கூடிய திருத்தலத்தில் மூன்று திருவுருவத்தோடே பெருமான் சேவை சாதிக்கிறான். உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகைய நின்றான் என்று திருவங்கையாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். நான் இன்னும் பெருமானுடைய பெயரையும் சொல்லலை, திவ்யதேசத்தினுடைய பெயரையும் சொல்லலை. ஆனால் தான் நீங்கள் எல்லாம் புருவத்தை வசத்தி எந்த கோவில் எந்த கோவில் இன்னைக்கு யோசிச்சுருக்கீங்க போல. ஒரே திருத்தலம், ஆனா மூணு பெருமான் சேவை சாதிக்கணும். எங்கேன்னு நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரு பிஸ் வச்சுட்டோம்னா சட்டுன்னு தஞ்சமாமணி கோவில் அப்படின்னு பதில் சொல்லிவிட்டேன்னா 10-20 மார்க் உடனே கொடுத்துடலாம். ஆக நாம் இப்போது வந்திருப்பது தஞ்சமாமணி கோவில். தஞ்சாவூர் திருத்தலமே ஆச்சரியமான தலம். அதில் மூன்று எம்பெருமான்களாக இங்கே கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறான். உடம்பு உருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேறாய், வெவ்வேறு மூர்த்திகளால சேவை சாதிக்கிறானே தவிர திருத்தலம் திருவங்கியாழ்வாராலே ஒன்றாகத்தான் பாடப்பட்டுள்ளது. தஞ்சாவூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய தஞ்சமாமணி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்க பெருமாள் மூன்று பேரா ஏன் இருக்கார்? எல்லா இடத்துலையும் ஒரு எம்பெருமானத்தானே சேவிக்கிறோம்னா இங்கே நீலமேக பெருமானாக முதல் எம்பெருமானாய், அடுத்தது மணிக்குன்ற பெருமானாய், மூன்றாவது வீரசிங்க பெருமானாய், இப்படி மூன்று விபதேசத்திலும் மூன்று இடங்களிலே சேவை சாதிக்கிறார். இந்த மூன்று எம்பெருமான்களும் எங்கெங்கோ இருந்தார்கள், கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தார்கள். ஆனா பெரியோர்கள் சேர்ந்து வெகு காலத்துக்கு முன்பாகவே நாம் எல்லாரும் ஓரிடத்துல சேவிக்கணுங்கிறதுக்காக ஒரு பர்லாங் தூரத்துக்குள்ள இருக்கிற மூன்று சன்னதிகளில் இப்போது சேவை சாதிக்கிறார்கள். நீலமேக பெருமான் அமரந்த திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் என்னான்னு பார்ப்போம். நீலமேக பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்தை ஆக்வான ஹஸ்தமாகவும் நம்ம எல்லாம் அழைக்கிறார். அழைத்து வாழ்வித்தவர் ஒன்று இங்க வாருங்கோள், உங்கள் மனக்கலக்கம் அத்தனையும் தீருமென்று தன் கைகளாலே செய்கை காட்டி கொண்டு எழுந்தருள் இருக்கிறான். பெரிய திருமேனியோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி நாச்சியார் அமர்ந்த திருக்கோலத்திலே. இதோ உற்சவ மூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செங்கோல் கையில வச்சிருக்கார். நானே முழுமுதற் கடவுள் என்னும் உலகம் வாழ்வதற்காக நானே நிற்கிறேன்னு சொல்லுகிறான் எம்பெருமான். திருமங்கையாழ்வார் பாடினதே உலகுய்ய நின்றானேன்னு பாடினார். இந்த உலகம் எல்லாம் உஜ்ஜீவனம் அடைவதற்காக பெருமான் இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறார். அவனுடைய திருவடி தொடங்கி திருமுடி வீராக மெதுவே இப்போது நாம் சேவித்துக் கொண்டோம், மேலும் கண்டிப்பாக சேவிப்போம். இப்ப கர்ப்ப கிரகத்தினுடைய வெளியில் மகாமண்டபத்திலே இருந்து கொண்டுதான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பக்கத்துல ரொம்ப நாழியா கருடாழ்வார் காத்துட்டு இருக்காரே, அவருக்கு நீ திருத்தலத்துக்கு என்ன தொடர்புன்னு? கேத்திரமே கருடபுரி. இதை முதன் முதலில் விஸ்வகர்மா குபேரன் ஆகியோர்கள் நிர்மாணிக்கும் போது கருடனுடைய வடிவத்தோடே தான் இதை அமைத்தார்கள். இன்றைக்கும் இந்த மூன்று ஸ்தலங்களையுமே கருட பகவான் காத்து கொண்டு வருகிறார்ங்கிற ஐதிக்கியம் காணப்படுகிறது. இந்த மூன்று பெருமாளுமே தஞ்சாவூரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தஞ்சாவூருக்கு சீரும் சிறப்பும். அது தமிழ் வளர்த்ததா, ராஜாக்கள் சோழ மன்னவர்கள் அத்தனை பேரும் வளர்த்ததோ, இதெல்லாம் ஒரு புறம். இது இத்தனையும் கட்டாட்சிக்கிறதுக்கு நம்ம பெருமாள் இருக்கணுமே. மூன்று பெருமாள்களும் தஞ்சாவூரத்தான் கட்டாட்சித்திருக்கார்கள். மேற்கொண்டு இத்திருத்தலத்தினுடைய மகாத்மியம் என்ன, ஏன் மூணு பேரா நிற்கிறார்கள், எப்பப்படி என்னென்ன சரித்திரங்கள் உண்டுங்கிறதை மெதுமெதுவே பார்க்கலாம். இப்போது நாம் 6வது அத்தியாயம் அடுத்த ஸ்லோகத்தை அனுபவிக்க வேண்டும். 20, 21, 22, 23 ஆகிய 4 ஸ்லோகங்களுமே ஒரு பகுதி. யோகம் புருஷார்த்தம்னு கண்ணன் தெரிவிக்கிறார். கீழே யோகத்தை பத்தி பெருமையெல்லாம் பேசினு வந்தவர் அதுதோ கடினமான ஒரு வழின்னு மட்டும் நினைத்து கொள்ளாத அர்ஜுனா, அது மிகச்சிறந்த அடையத்தக்க இடம். யோகத்தை பண்ண பண்ண எவ்வளவு இன்பம் மிகும் அப்படின்னு சொன்னாத்தானே அதுல நமக்கு ஒரு ஆசையை ஏற்படும். புருஷார்த்தம் புருஷார்த்தம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். புருஷார்த்தம்னா இப்ப தர்ம அர்த்த காம மோட்சங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 புருஷார்த்தம்னு சொல்லுவா. ஒரு புருஷன் ஆத்மா, புருஷன்னா இங்க ஆண்னு நினைச்சுக்கூடாது, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும், புருஷன் அர்த்திக்கிறான். அர்த்திக்கிறதுனா வேண்டுதல்னு பொருள். ஒரு ஜீவாத்மாவாலே வேண்டப்படுவது எதுவோ ஆசைப்படப்படுவது எதுவோ அது புருஷார்த்தம். ஒண்ணுமில்ல, ஒரு பழம் வேணும்னு ஆசைப்பட்டா எனக்கு பழம் புருஷார்த்தம்,
ஒரு தாய் வேணும்னு ஆசைப்பட்டா தாய் புருஷார்த்தம், வீடு வேணும்னு ஆசைப்பட்டா வீடு புருஷார்த்தம். இப்ப கண்ணன் சொல்றார், யோகத்தை புருஷார்த்தமாக ஆக்கிக்கொள் அர்ஜுனா, யோகமே சிறந்த புருஷார்த்தம் கருத்தை இந்த நாலு ஸ்லோகங்களாலே விளக்குகிறான். அதில் 20வது ஸ்லோகம், எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திரச்ச ஆத்மன் ஆத்மானம் ஆத்மசன் ஆத்மனி என்று சாதிக்கிறான் கண்ணன். பசன் ஆத்மனி துஷ்யதி, அதாவது எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திரச்ச ஆத்மனா ஆத்மானம் பசன் ஆத்மனி துஷ்யதி என்பது இந்த ஸ்லோகம். அதாவது மற்ற எல்லாவிடத்திலிருந்தும் மனத்தை விலக்கினான், ஆத்மாவிடத்திலே மனத்தை செலுத்துகிறான், அதிலேயே இன்பத்தை அடைகிறான். அர்ஜுனா, எவ்விடத்தில் நீ இன்பம் அடைகிறாயோ அதை புருஷார்த்தமாக கொள்ளலாம், அதாவது ஒரு ஆத்மாவாலே வேண்டப்படும் ஆசைப்படும் பொருளாக கொள்ளலாம். ஆனால் அது சாஸ்திரம் சம்மதித்ததாக இருக்க வேண்டும். இப்ப நானும் சட்டென்று ஒருத்தரை அடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படலாம், நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அது புருஷார்த்தம் ஆயிடாது. அது சம்மதமா, அது எந்த விதிக்கும் விலக்கில்லாமல் இருக்குமா, அது லாஃபுல்லா இருக்குமா, எனக்கு ஏற்றதுதானா, என்னை படுகொழியில் தள்ளிவிடாதா அப்படின்னு புரிந்து கொண்டுதான் புருஷார்த்தத்தை நிச்சயம் பண்ணுகிறோம். யோகமே புருஷார்த்தம், மனது ஆத்மாவில் லயித்து விட்டால் அது யோகம், அந்த யோகம் சிறந்த புருஷார்த்தமாக இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். இனி ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். எத்திர உபரமதே, உபரமதே ஓய்வெடுத்தல் ஈடுபடுத்தல், எவ்விடத்தில் ஈடுபடுகிறதோ. நீங்க 20, 21, 22 ஆகிய மூன்று ஸ்லோகத்திலும் எவ்விடத்தில் எது எப்போது அப்படின்னு வரும். ஆனா ஸ்லோகம் முடியாது, எவ்விடத்தில்னா அவ்விடத்தில்னு முடியணும் மொழியும், எதுன்னா அதுன்னு முடியணும் மொழியும், எப்போதுன்னா அப்போதுன்னு முடியணும் மொழியும். ஆனா முதல் மூணு ஸ்லோகத்தில் எதுங்கிறது முடியாது, கேள்வி மட்டும்தான் இருக்கும். 23வது ஸ்லோகத்திலே தான் சேர்த்து வைத்து பதில் உரைக்கிறான். அதனாலதான் தெரிய தெரிவித்தேன், 20-23வது ஸ்லோகம் வரை பொருள் ஒன்று, யோகம் புருஷார்த்தம், யோகத்தை சிறந்த பயனாக கொள்ள வேண்டும். எத்தர உபரமதே சித்தம், சித்தம் நம்முடைய மனது நெஞ்சகம். நிருத்தம், சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய எல்லா விஷயங்களிலிருந்தும் நிருத்தம் திருப்பப்பட்டதான விளக்கப்பட்டதான சித்தம் நம்முடைய நெஞ்சமானது. உபரமதே ஈடுபடுகிறது, எத்திர எங்கேயோ, அப்ப மனம் திருப்பப்பட்டு ஆத்மாவில் ஈடுபடுகிறது, அதுவே யோகம். அந்த யோகத்தை சிறந்த புருஷார்த்தமாக கொள்ளும் 23வது ஸ்லோகத்துல முடிக்க போகிறான். அர்ஜுன் உடனே கேட்டான், என்னம்மா என்னுடைய மனத்தை திருப்பி ஆத்மாவிடத்துல செலுத்த, யோக சேவையா, அதை யோக சேவை பண்ணி பண்ணி திருத்து. யோக சேவைனா யோக அபியாசம், முதலில் முரண்டு பிடிக்கும் திரும்பாது, நீ மெதுமெதுவே சொல்லி சொல்லித்தான் திருப்ப வேண்டும். யோக சேவையா, யோக அபியாசத்தாலே ரிப்பீட்டட் பிராக்டிஸ்னு ஆங்கிலத்துல சொல்ல முடியும். எழுதுறோம், 10 தடவை சொல்றதுக்கு 1 தடவை எழுதுறது சமம்ங்கிறார்கள். அதை போலத்தான் அபியாசமும், விடாமல் ஒரு நாள் நான் 7 மணிக்கு உட்கார போறேன், 30 மணி நேரம் யோகத்துக்கு நான் ஒதுக்கியாச்சு, அப்ப 6 தொந்தரவு பண்ணாலும் திரும்பி பார்க்க மாட்டேன், இப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு உறுதியோட சேவை பண்ண வேண்டும். ஆக யோக அபியாசத்தை யோக சேவையான்னு சொல்லுகிறான். யோக சேவையா, நிருத்தம் சித்திரம் சித்தம் எத்திர உபரமதே, எந்த இடத்தில் ஈடுபட்டு விட்டதோ. மேலே தெரிவிக்கிறான், அப்படி ஈடுபட்டதுனால என்ன ஆனந்தம் தெரியுமோ கிடைக்கும், எத்திரச்ச ஆத்மனா ஆத்மானம் பச்சன் ஆத்மன்னேவ துஷ்யதி, ஆத்மனா நெஞ்சத்தாலே, ஆத்மானம் தன்னையே, பச்சன் பார்த்து கொள்ளுபவனாய், ஆத்மன்னேவ துஷ்யதி ஆத்மாவிடத்திலேயே திருப்தி அடைகிறான், ஆத்மாவிடத்திலேயே இன்பத்தை பெறுகிறான். மற்ற விஷயங்கள்ல இல்லாத ஏதோ ஒண்ணு ஆத்மாவிடத்துல இருக்குன்னு நம்ம கண்ணனிடத்திலே கேட்டு புரிந்து கொள்ளுகிறான். நாம் எதுக்கு ஒரு குருவை தேடி போகிறோம், எதற்கு ஆச்சாரியனை தேடி போகிறோம்னா அவர் இந்த நல்லது சொல்லி கொடுத்தோம். நீ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனையோ நல்லதுகள் உண்டு, ஆனா அதுவே முடிவான நல்லதுன்னு நினைச்சு விடாதே, அதை காட்டிலும் உயர்ந்த ஆத்மா இருக்கிறது, மனத்தை அதில் செலுத்தி பார் என்று சொல்லுவர். நாமும் மனத்ததில் செலுத்தி பார்க்கிறோம். அப்ப பசன் ஆத்மனி ஆத்மனி ஆத்மாவிடத்திலே பசன் பார்க்கிறான், பார்த்து துஷ்யதி ஆத்மன்யேவ துஷ்யதி,
ஆத்மாவை அனுபவிக்க அனுபவிக்க திருப்தி அடைந்து விடுகிறான், சந்தோஷப்படுகிறான். இது நாள் வரை எதை அனுபவிச்சாலும் முழு இன்பம் கிட்டவில்லை. இப்போது ஆத்மாவை அனுபவிக்க தொடங்கச்சேவே எனம் புரியாத இன்பம் கிட்டுகிறது. அந்த இன்பம் வளர வேண்டும் ஆசைப்படுகிறான். உலகத்தில் பல விஷயத்தில் இனம் புரியாத இன்பம் கிட்டும். ஆனா அதெல்லாம் வேதங்கள் ஒத்துக்கொண்டதா இருக்குமா தெரியாது, பெரியோர்கள் ஒத்துக்கொண்டதா தெரியாது, நம்ம அப்பா அம்மாவே சம்மதிப்பவர்களான்னு தெரியாது. ஆனா ஆத்ம விஷயம் அப்படி இல்லையே, யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்களும். ஆகையாலே தான் ஆத்மனி துஷ்யதி, ஆத்மாவிடத்திலேயே சந்தோஷப்படுகிறான். எதை வச்சிருந்து விளையாடி, எதை உண்டு, எங்கெங்கு தூங்கி, எதை செய்து, எதை சூடி, எதை பூசி, எதை தொட்டு ஆனந்தப்பட்டானோ அதனையும் ஆத்மாவிடத்திலேயே படத் தொடங்குகிறான். ஆகையால் யோகம் புருஷார்த்தம் என்று 20வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். இனி மேற்கொண்டு காத்திருப்போம்.